हाई हेलो गाइस वेलकम बैक टू नन्बन गेमिंग यूट्यूब चैनल इनकी वीडियो पाक पाती स्क्वाड गेम प्ले 14 किल्स अच्छी अद्वन वी फोर आड़ी इव भीम शक्ति इना इी लूट अड़े सर यार इनमें मेल रे इनकान पाकलान पाता रे सोलो स्क्वाडो और कोटाइव इन को ना सर रेलानुना को தரமான ஹிச்சர் அடிச்சு வெளில ஓடான்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிச்சு துரத்திட்டு லூட் அடிச்சுட்டு சரி லூட் அடிச்சுட்டு கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஏதோ ஒரு வண்டி நிற்கும் சரி அந்த வண்டி நிற்குது அந்த வண்டி எடுத்து லூட் எவனா இருக்கான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் ஓடுவான் நீ நின்றா நின்றான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அடிப்பேன் அடிச்சுட்டு அவன் என்ன நான் நிற்கவே மாட்டேன் நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான் சரி ஓடுறான் நம்ம துரத்துவான் இப்படியே அவனை கில் எடுத்தாவனும் இவன் நமக்கு சிக்கிரம் அடிபடான்னு சொல்லிட்டு துரத்தி அடிப்பான் அவனும் நிற்காம வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான் சரி நின்றான்னு சொல்லிட்டு நானும் போவேன் பார்த்தா இப்போ ஸ்கோப் போட்டு அடிச்சிடும் நாக் பண்ணிடுவான் நாக் பண்ணிட்டு ஓடு அவ்வளோதான் இதோட அவனோட 2 கில்லு வந்துடும் சரி எப்போ இந்த மேட்ச் நல்லா ஆடிடணும் ஹிச்சர்லாம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கில் எடுத்துறான் சரி கில் எடுத்துட்டு லூட் எடுப்போம் கன் கிரி அதாவது ஷார்ட் கன் கிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க போனால் கிளாக் டவர்ல ரெண்டு பைத்தியக்காரன் உட்காந்துருப்பானுங்க அவனுங்க என்ன அடிச்சாலும் என்ன பண்ணானுங்கன்னே தெரியல நான் க்ளோவில் போட்டு வந்து இந்த கழுப்பு நடிப்பேன் இவர் அண்ணன் தலையில அடிக்கணும்னு சொல்லிட்டு தலைய காமிச்சு இருப்பான் அவனை போட்டு நாக் பண்ணிட்டு சரி கில் எடுத்துடும் எங்கேயாவது டீம்மேட் பைத்தியக்காரன் நான் ரிவ்யூ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கில் எடுத்துடுறான் கில் எடுத்துட்டு சரி லூட் அடிச்சுட்டு போவான் அவன் அதை நான் இன்னொருத்தரும் கரைச்சல் கொடுத்துட்டே இருப்பான் சரியான கரைச்சல் கொடுப்பான் சரி எப்படியோ அவனை சுற்றி சுற்றி வந்தால் அவன் ஓடிடுவான் ஓடிட்டு பார்த்தா இங்கே வருவான் எங்கடா அவனை காணும் அங்கே தானே உட்காந்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதை ஓடுவான் அவன் என்னென்னா சுடுவான் சரி யாரா நீ சுடுற நான் இங்கே இருக்கேன்டான்னு சொல்லிட்டு அவனை சுட பார்ப்பேன் அவனை சுடலான்னு பார்த்தா அவர் போய்ட்டு மரத்து பின்னாடி அவர் மட்டும் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு இருப்போம் படம் நான் கில் எடுத்துருவேன் கில் எடுத்துருவாங்க பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு அடிக்கும் தலையிலே போட்டு வெளில ஓடிட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு என்னடா பவர் குறையுது அப்படி பார்த்தா விஎஸ்எஸ் இந்த அப்டேட் இந்த விஎஸ்எஸ் இருக்கே படம் கேவலமாகிக்கானுங்க அந்த இதுவே நல்லா இல்லை சரி கில் அடிச்சாச்சு ஒருத்தன் ஓடு தெளியாச்சு இதோட 5 கிலோன்னு சொல்லிட்டு லூட் அடிச்சுட்டு ஃபேக்ட்ரி போ பார்த்தா இங்கே ஒருத்தன் லூட் அடிச்சுட்டு இருப்பான் அடிப்பேன் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாடி சோடனு ஒருத்தர் கில் அடிச்சிருப்பான் லாபிலேயும் இந்த நான் என்ன பண்ணால் எமௌண்ட்டு போட்டான் என்ன ப்ரைரேட் அமௌண்ட் வச்சுட்டு பேரை பார்த்து பாடி சோடாவும் வேறு வச்சுட்டு எமௌண்ட்டு போகிறாரு வாங்கிட்டு சரி வாமா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் இங்கே கில் அடிச்சுட்டு இருந்தான் நான் பார்த்துட்டேன் ஓ இவர் தான் இங்கே இருக்காரு இப்போ அடிச்சானு சொல்லிட்டு சரி இப்படி இப்படி லைட்டாக அப்படி திரும்பிட்டு இப்படி பார்ப்போம் பட்டுன்னு ஹெட் அடிச்சிடும் வந்துட்டு பார்த்தா 80 HP அப்படியே மெடிக்கிட்டு ஓட் இது அளவுக்கும் இன்ஹேலரும் போடுவான் அவர் மூமெண்ட்டுக்கு இங்கே போகல இப்போ நான் மூமெண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டான் சரி ஓட்டா சரி சந்தில் பூர்வோன்னு பார்த்தா போக முடியல க்ளோவால் எடுத்தால் க்ளோவால் கையில் வரல க்ளோவால் போட்டு அவன் கிரெனேடு அடி போட போகிறான்னு தெரிஞ்சுட்டு நான் குடு குடு குடுன்னு ஓடுறேன் கிரெனேடு பறந்து வருது க்ளோவால் வரலாம் பட்டு கிரெனேட் ஓட போய் நினச்சி ஒரு க்ளோவால் எடுத்து போட்டான் அப்பயும் குறைச்சிட்டான் பவரை குறைச்சிட்டு சரி இந்த சைடு இப்படி பாப்பம் மெடிக்கிட்டு போகலான்னு பட்டுன்னு பின்னாடி வந்துடும் பின்னாடி வந்துட்டு பட்டுனு அடிச்சிடும் 40 HP தான் இருக்கும் அடுத்து டபுள் ஷாட்டில் துள்ளி வப்ப ரெண்டு அடி தம்பி செம்ம டேமேஜ் சரி போய் ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறப்பாதா வேணாண்டாதான் நமக்கே பவர் இல்லை எங்கேயாவது அவன்ட்டு போய் செத்து போயிட்டு நல்லா கில் அடித்து போயா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் சரி ரெண்டு மெடிக்கிட்டு போட்டு போவான் போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் நான் கிரேனேட் போடுவேன் கிரேனேட் வந்து அவன் அந்த அவன் அங்கே இருப்பான் நான் இங்கே இருக்கான்னு நினச்சிட்டு கிரேனேட் போட்டு அந்த லூசு பையன் அங்கே மறைஞ்சிட்டு இருப்பான் ஓடு 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 மாப்பிள்ளு சொல்லிட்டு ஓடுவான் போய் துள்ளி போய் அடிப்பேன் ஒரு அடி வாங்கிப்பான் ஒரு அடி வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் என்கிட்ட க்ளூவால் இல்லை ஏகேல அடிப்பேன் அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் டபுள் ஷாட் வச்சு மூவ்மெண்ட் கொடுக்குறேன் தம்பி மூவ்மெண்ட் கொடுக்குறேன் வாப்பா நான் அடுத்து திரும்பி துள்ளி அடிப்பேன் அப்பயும் அடி கூடாது அடுத்து ஏகே எடுத்து வப்பன் தலையில் ஒரே அடி போட வெளில போடா பாடி சோடா எந்த சோடான்னு அடிச்சுட்டு அவன் அடிச்சுட்டு லூட்லாம் போய்கிட்டேன் க்ளோவில்லாம் பொறுக்கிட்டு பீக்குக்கு போனேன் பீக்கு பார்த்தா ரெண்டு பேருக்கு அடியே யாரா நீங்கள் இல்லைங்கடா அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பா அவனுக்கு ரெண்டு பேர் ஓடிடுவானுங்க சரின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட போய் பார்த்தா அங்கே ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இருப்பானுங்க ஒருத்த மட்டும் என்ன பண்ணுவான் அங்கே அந்த பாக்ஸில் லூட் அடிச்சுட்டு இருப்பான் அண்ணன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அழுத்தி பிடிப்பேன் 108 கேட்டு அவ்வளோதான் நாக்கு அடிச்சுட்டு கில் எடுத்துடும் இங்கே தான் அவன் டீம்மேட் வேறு பக்கத்தில் இருக்கான் இங்கே வந்து ஹீல் பண்ணி விட்டுற போகிறான் பயந்துட்டே போனேன் எங்கே போட்டு தரலைங்களா 7 அடிச்சுட்டேன் இன்னும் இன்னும் போய் அப்படியே அடிச்சு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் இப்போ இவங்க இப்போ வந்து வெளில வந்து எட்டி போவோம் அவ்வளோதான் ஸ்கோப் போட்டேன் தலையிலே விடுவோம் ஓடு அவ்வளோதான் அவன் கில் எடுத்துடும் இவனையும் கில் எடுத்துடும் டீம்மேட் பக்கத்தில் வந்து நான் க்ளூவால் போடுவோம் பார்த்தா அவன்ட்டையும் க்ளூவால் இருக்காது அடுத்து பார்ப்போம் அவனு ஸ்கோப் போட்டு அழுத்தி பிடிச்சி அவனையும் கில் எடுத்துடும் இதோட 9 அடிச்சிடும் அப்பா 9 அடிச்சாச்சு இப்படியாவது போய் அடிச்சுன்னு 7 அலைவு இருக்குது ஒரு 10 அடிச்சு போய் அடிக்கணும் பாப்பா இங்கே ரெண்டு பேர் இருப்பான் சரி ரெண்டு பேர் இருக்கான் அங்கே ஒருத்தன் இருக்கான் அங்கே ஒருத்தன் இருப்பான் இங்கே ஒருத்தன் இவன் ஓடுவான் இவனுக்கு நல்லா டேமேஜ் கொடுப்பேன் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு
நான் சைலன்சர் போட்டு அடிக்கிறதுனால தெரியாது, நான் சைலன்ஸ் போட்டுறதுனால அவனுக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ரஷ் பண்ணி கிட்டக்கு போவேன், கிட்டே போவேன் அவனுக்கு இப்பயும் நல்லா டேமேஜ் கொடுப்பேன். பட் ஆனால் அவனுக்கு நாக்கே ஆக மாட்டேன், எனக்கு தெரியாது ஜோன் வருமா, ஜோன் உள்ளேருந்து ஓடி வருவான், அவனுக்கு செம்ம டேமேஜ் அடிப்பேன். அவன் நான் அடிச்சுட்டே இருப்பேன், அவனுக்கு சாவே மாட்டான். அது இப்போ பாருங்கள், இப்போ செம்ம டேமேஜ் ஸ்கோப் போட்டு நல்லா டேமேஜ் கொடுப்பேன், நல்லா டேமேஜ் 100 கிட்ட கொடுத்துருவோம், திரும்பி இங்கே வருவான், இங்கே வரும்போது இங்கே ஒரு 80 மேலே டேமேஜ் ஜோன்லேயும் அடி வாங்கிட்டு வரான். சரி என்னடா நம்ம இவ்வளோ டேமேஜ் கொடுத்துருமே, அவன் எங்கே போயிட போகிறான், நான் என்ன நினச்சேன் சரி மெடிக்கிட்டு போகிறான்னு நினச்சேன். ஜோனும் தேர்ட் ஜோனாக அப்படியே நிறைய பவர் குறைய ஆரம்பிச்சு. சரி கிட்டக்கு தான் போய் பார்ப்போன்னு பார்த்தா தம்பி நாக்காய் கிடப்பாப்பில் ஜோனில் இதாகி, சரி நாக்காய் கிடக்கான் கில் எடுத்துப்போம் நம்ம டேமேஜ் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதோட 10 கிலோ அடிச்சு, 10 கிலோ அடிச்சுட்டு சரி ஓடுவேன், சரி ஜோனுக்குள்ளே போய்டுவோம், ஜோனார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதா பவருங்களை ஜோன் இங்கே தான் இருக்குது, குளோவில் கையில் எடுத்துகிட்டு சரி ஜோனில் போடுவோம், அங்கே ஒருத்தன் ஓடுவோம், அங்கே ஒரு பைத்தியக்கார பையன் ஓடுவோம், அப்போ ஏன் இனம் மதன் இனம் போல் இனிமே இருக்க தெரியாமல் அவன் மட்டும் ஓடி போயிட்டு ஓடி போய் அவன் மட்டும் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருக்கும், மஷ்ரூம் உட்காந்து சாப்பிடுவான், ஸ்கோப் போட்டு தலையில அடிப்பேன், வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கிலோ எடுத்துரும், 11 கிலோ ஆயிரும். அப்போ இன்னும் நாலலைவு எப்படியோ போய் அடிச்சிடும், கண்டென்ட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிமாசக்தி டவர் கிட்டே போவேன். அந்த டவர்கிட்ட போனவொடனே இங்கே ஏர் ட்ராப் இருக்கும், என்னடா ஏர் ட்ராப் யாரோ எடுத்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் ஓடுவான், ஏய் யாரா நீ கோமாளிகான்னு சொல்லிட்டு அவனு ஸ்கோப் அவனும் நல்ல டேமேஜ் கொடுத்து அவனையும் ஸ்கோப் போட்டு நாக் பண்ணிடான், நாக் பண்ணிட்டு அவனையும் கில்லு எடுத்துரும், அவனை கில்லு எடுத்துகிட்டு சரி டீம்மேட் பக்கத்தில் இருப்பான் இன்னும் நாலு அலைவு தான் சொல்லிட்டு அவனையும் போட்டு தள்ளிடும், அவனை போட்டு தள்ளிட்டு இதுக்குள்ளே இப்படி துள்ளும் பட்டுன்னு பார்த்தா பின்னலேருந்து ஏகேல அடிக்க ஆரம்பிச்சிடும், இங்கேயாவது ஹெட்டில் அடிச்சிட வரான்னு சொல்லிட்டு பட்டுன்னு குளோவல் போட்டு அளவுக்கு போகிற போட்டுருவான், அளவுக்கு போகிற போட்டு அவன் ஓடி வருவான், ஒரு அடி மேலே போடும் கம்மியாக தான் டேமேஜ் வரும், அடுத்து டபுள் ஷாட்டில் துள்ளி அடிப்பேன், இங்கேயாவது அவன் கீரை அடிச்சிட போகிறான், இங்கேயாவது இதுக்கு அவுட் ஆகி ஹெட் ஷாட் கீரை அடிச்சிட போகிறான், அவன்கிட்ட குளோவல் இல்லை போகலாம், அவன் ஓடும் அவனையும் கில்லு எடுக்கும், 13 கிலோ அடி இன்னும் ஒரே ஒருத்தன் எப்படியா கில்லு அடிச்சிடும்னு சொல்லிட்டு லூட்லாம் எடுத்துகிட்டு ஏதோ பதற்றத்திலே இருக்கேன், எப்படியா போய் அடித்தா கண்டுன்னு சொல்லிட்டு பதற்றத்திலே இருப்பான். அப்படியே இங்கே வருவேன், இங்கே வந்து அவன் வந்து இப்போயும் சைலன்சர் போடுவான், அந்த கல்லுக்கிட்ட ஜோனு அவன் ஜோனுக்கு போகிறதுக்காக போவான், ஸ்கோப் பண்ண நல்லா ட்ராக் பண்ணும், அடுத்து இப்போ போ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கில்லு ஹெட் ஷாட் அடித்து போயா 14 கில்லு அடித்து போய் அடிச்சிட்டேன், போய் அடித்தாச்சு. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பன் கேமிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக 1K ரீச் ஆகணும், டோர்னமெண்ட் ஆகிக்கலான்னு இருக்கும், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்தோஷம்.